ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜினியஸ்ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ணும்போது நம்ம வீடியோவுக்கு கீழே கேப்ஷன்ஸ் வரும், அதாவது சப்டைட்டில்ஸ். அந்த சப்டைட்டில்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து வர வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூகட் ஆப் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து சமீப காலமாக இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஷாட் ஆப்பில் வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் அந்த சப்டைட்டில் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சப்டைட்டில் வந்து ஃப்ரீயாக எனக்கு கிடைக்காது. நான் ப்ரீமியம் வெர்ஷனாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த யூகட் ஆப்பில் வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கே அவங்க சப்டைட்டில்ஸ் கொடுக்காங்க. ஃப்ரீ வெர்ஷனுக்கே அவங்க சப்டைட்டில்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து சப்டைட்டில்ஸை ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து யூகட் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம யூகட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங் போட்டிருக்கேன், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம எப்படி சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் யூகட் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எந்த வீடியோ நான் வந்து சப்டைட்டில்ஸ் வரணுமோ ஜஸ்ட்டு நம்ம தான் அதை செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன போர்ஷன்ஸ் வேணுமோ அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், அதில் வந்து அந்த போர்ஷன் மட்டும் நல்லா நம்ம எடிட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, நம்ம தேவையான போர்ஷன்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ கீழே எதுவுமே சப்டைட்டில்ஸ் வராமல் இருக்கு பாருங்கள். இந்த கேப்ஷன்ஸ் வந்து வீடியோவில் எதுவுமே இல்லை. ஸோ இதை எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ நான் ஜஸ்ட்டு டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணவுடனே ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே வருது பாருங்கள், ட்ரிம்மு, ஸ்பிளிட்டு, ஸ்பீடு, வால்யூம், கேப்ஷன்ஸ்னு வருதா. இந்த கேப்ஷன்ஸை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கேப்ஷன்ஸ் வந்து நான் வந்து இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 மினிட் வீடியோ இருக்கும். ஸோ அந்த 1 மினிட் வீடியோ நம்ம லோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கேப்ஷன்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து மற்ற லாங்குவேஜும் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். இப்போ நான் இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஜென்ரலாக இருக்குது, எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ அன்லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ லோட் பண்ணி முடித்தோடனே வரும். ஆடு லோட் ஆயிடுச்சு. இப்போ கேப்ஷன்ஸ் எல்லாம் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன கேப்ஷன்ஸ் ஜெனரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் சாரி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம வேற ஒரு கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபுல்லாகவே நம்ம கேப்ஷன் நம்ம விரும்பின ஃபாண்ட் வைக்கணும் அப்படின்னா நம்ம அதையே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை டச் பண்ணால் போதும். இதை டச் பண்ணால் போதும் அந்த எடிட் பண்ணுறக்கூடிய அந்த அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வருது. ஸோ இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஃபாண்ட் இருக்குது டிஃபால்ட்டாக. நம்ம ஒரு ஃபாண்ட் நமக்கு இந்த ஃபாண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ இதோட வேறு ஏதாவது நல்ல ஃபாண்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ஃபாண்ட்டை வைக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் லேபிள் வந்து ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த லேபிள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும் அப்படின்னா அந்த லேபிள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பார்டர் ஒயிட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வித், அதாவது இந்த பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டோம்னா இது என்டையர் எல்லா வீடியோலையுமே இந்த ஸ்டைல்ஸ் தான் அப்படியே ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜினியஸ்ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு முக்கியமான சைட் வெப்சைட்டு, இது வந்து அப்ளிகேஷனாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோதான், கேப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ நம்ம இருக்கோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே இது கவர் ஆகிடும். ஸோ வீடியோ கீழே ஃபுல்லாகவே இந்த கேப்ஷன்ஸ் வந்து கீழே சப்டைட்டில்ஸாக வரும். ஸோ இது எல்லாமே நம்ம தேவைப்பட்டதுன்னா ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், நம்ம பேக்ரவுண்டை அதை மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பேட்ச் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேட்ச் எடிட் அப்படின்னா
ஒவ்வொரு செகண்டும் நம்ம பேசியிருப்போம். ஒரு வீடியோ நம்ம 10 நிமிஷம் வீடியோ பேசியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேட்சில் நம்ம இதில் ஏதாவது சில சில மிஸ்டேக் எதுவும் இருந்தது இல்லை, சப்போஸ் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உதாரணத்துக்கு நான் இப்போ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நான் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேட்ச் எடிட்டுங்கிறது ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீடியோவில் கேப்ஷன்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.